எவையெல்லாம் சட்டத்துக்கு எதிரானதோ அவற்றையெல்லாம் சிதம்பரம் தீட்சிதர்கள் கையில் எடுத்துக் கொள்வதாக குற்றம் சாட்டியுள்ள அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, பொதுமக்கள் நலனுக்காக எடுக்க வேண்டிய நடவடிக்கையிலிருந்து திமுக அரசு ஒருபோதும் பின்வாங்காது என உறுதிப்பட தெரிவித்துள்ளார். தெய்வம் எப்படி பக்தர்களுக்கு தீங்கு விளைவிக்காதோ அதுபோல் பக்தர்களுக்கு அர்ச்சகர்கள் என்று சொல்லப்படுகின்ற சிதம்பரத்தில் இருக்கின்ற தீட்சிதர்களால் தீங்கு விளைவிக்க கூடாது. ஆனால் எவையெல்லாம் சட்டவிரோதமோ அதையெல்லாம் அந்த ஒரு சில தீட்சிதர்கள் கையிலே எடுத்துக் கொள்கிறார்கள். துறையை பொறுத்தளவில் இது சம்பந்தமான நடவடிக்கையை மிக கவனத்தோடு ஒவ்வொரு அடியும் பார்த்து நிதானத்தோடு எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் நகை சரிபார்ப்பு பணிக்கு செல்லுகின்ற பொழுது உரிமை இல்லை, நாங்கள் நீதிமன்றத்திற்கு செல்வோம் என்றார்கள். இதுபோன்று தொடர்ந்து ஒரு 4-5 பிரச்சனைகளுக்கு நீதிமன்றத்திற்கு அனுப்புவதாக சொன்னார்கள். நாங்களும் அவர் நீதிமன்றத்திற்கு செல்வார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். நீதிமன்றத்திற்கு செல்லுவோம் செல்லுவோம் என்று நிழல் பயம் காட்டி கொண்டிருக்கிறதே தவிர இதுவரையில் செல்லவில்லை. இந்து சமயத்துறை பொறுத்தளவில் உறுதியாக சிதம்பரம் திருக்கோயிலை பொறுத்தளவில் பக்தர்களுடைய நலனுக்காக எடுக்க வேண்டிய நடவடிக்கையிலிருந்து என்னாலும் பின்வாங்கப் போவதில்லை. அதற்குண்டான ஆதாரங்களை திரட்டி கொண்டிருப்பதுதான் இந்த காலத்தினுடைய இடைவெளி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.